மக்களே, மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓகேவா? எல்லாம் எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். இன்னைக்கு டைமிங் ஆயிடுச்சு 6:30. கரெக்டாக 6:30 லைவ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காகவே கரெக்டாக டைமுக்கு நான் வந்துடுறேன். நீங்களும் அதே மாதிரி டைமுக்கு வந்தீங்கன்னா ஐ மீரி ஹாப்பி. குமுது ஹாப்பி என்னாச்சு? அது மாதிரி யாருக்கும் ஒரு மாலை வணக்கம் மக்களே. இல்லை என்ன பண்ணுறீங்க? வந்துட்டீங்களா? போகலாமா? போகலாம் மக்களே. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி ஐவிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வந்திருக்கு ஃபிலிம்ஸுக்கு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சந்தோஷம். ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? படிக்கணும்னு அர்த்தம். எல்லோரும் இப்போ தான் புதுசாக ஒரு உத்வேகம் வந்திருக்கு எல்லாருக்கும். ஐயோ பாஸ் பண்ணிட்டோமே, ஐயோ பாஸ் பண்ணிட்டோமே, அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ தான் படிக்கணும்னே தோணும். ஐயோ பாஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. 25ஆம் தேதி டேட்டு சொல்லியிருக்காங்க. மேபி 25ஆம் தேதி எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. 25 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்துடும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் இனிமேலாவது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க, ரெகுலராக படிங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, எல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் மக்களே. பாஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ஐயோ நம்ம போயிடுச்சே, நம்மளால் முடியலை, நம்மளால் நிற்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அச்சீவ் பண்ணுறவரையும் ட்ரை பண்ணணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே போகலாமா? உங்களுக்கு ஏதாவது கேரிஸ் இருக்கா? வழக்கமாக தான் மக்களே, உங்களுக்கு ஏதாவது கேரிஸ் இருக்குன்னா சார்ட்ட கேளுங்க, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஜாக்சன் சார்க்கு அனுப்புங்க, இல்லை எனக்கு பண்ணுங்கள். அப்படிலாம் உங்களுக்கு ராயல் பாஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு மக்களே, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் இருக்கும், எல்லாம் சைட்டில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? படிக்கிறத விட்டுறாதீங்க. ஓகே ஓகே போகலாமா? ஓகே. ஜனவரி 13, 2022 இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னான்னு பார்ப்போமா? பார்க்கலாமே. போகலாம் 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 வாங்க. இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் விக்ஸில் வரலையா? பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு. யார் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க, எத்தனை பேர் ரெடியாக இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லோரும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே மக்களே போகலாமா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவும் இல்லை, அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆபி சாய்ஸ். ஓகேவா? யார்? ஒலிம்பிக் மெடலிஸ்ட் டியான் லெண்டர் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் பிறந்தவர். அவர் யார்? ஒலிம்பிக் அத்லெட்டு டியான் லெண்டர் அப்படின்றவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவர் அத்லெட்டிக்லாம் என்ன பிளேயர் அப்படின்னா, வந்து இந்த 400 மீட்டர் ரிலே ரேஸ் ஓடுவாங்களே, ரிலே ஈவெண்ட் பண்ணுவாங்களே, அந்த பிளேயர் அவர், அத்லெட் அவர். ஓகேவா? அவர் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க மக்களே. ஓகேவா? 2012 சம்மர் ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த டீம் இவர் டீம் தான் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது போக இவர் பேன் அமெரிக்கா ஜூனியர் அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பு எல்லாத்துலேயும் அவார்டு வாங்கியிருக்காங்க, மெடல் அடிச்சிருக்காங்கன்றதையும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தேவைப்படாது. ஒலிம்பிக்ஸில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க. இவர் ரீசெண்டாக கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டார். இவர் பாவம், 29 வயசு தான், கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டார். ஓகேவா மக்களே? ஓகே. உங்களுக்கு அந்த ரீசன் நியூஸ் என்ன? இதே மாதிரி 3 டைம் ஒலிம்பிக் கோல்டு வின்னிங் வாங்கின ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியன் விக்டர் சனேவ் அவர் இறந்து போயிருக்காரு. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஓகேவா? ஓகே. இதுக்கான க்ளூ என்ன வச்சுருக்கோம்? டோரா, டோரா இருக்காங்களே, டோராவோட அத்தை டோன், டியோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டோர் லியண்டர் இருக்கா, டோராவோட அத்தை டோனு, டியானு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டோராவோட அத்தை டியானு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இதான் உங்களுக்கான க்ளூ. ஓகேவா? ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கே. சீரப் சீரப் மக்களே, போகலாம். அப்பாயின்மெண்ட் பெரி ஒலிவர் கொரின்சாஸ் அப்பாயின்ட் அஸ் அ நெக்ஸ்ட் ஐஎம்எஃப் சீஃப் எக்கனாமிஸ்ட். ஐஎம்எஃப்க்கு சீஃப் எக்கனாமிஸ்டாக பெரி ஒலிவர் கொரின்சாஸ் போடப்பட்டிருக்கிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கீதா கோபிநாத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அவர் கீதா கோபிநாத்தை வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க இந்தியன் பான் அவங்க இருந்தாங்களே, யூஎஸ்ல இருந்தாங்களே, ஐஎம்எஃப்ல சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்தாங்க, அவங்கள இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு இவர். இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? ஃபஸ்ட் டெப்யூட்டி மேனேஜராகவும் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்தார். இப்போது ஃபஸ்ட் இவர் தான், சாரி, 2022 ஜனவரி 21லேருந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராகவும் ஐஎம்எஃப்க்கு இருக்க போகிறாரு. ஓகேவா? மேனேஜிங் டைரக்டராக இப்போ தான் போகிறாங்க ஐஎம்எஃப்க்கு, ஃபஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜராக. அதுக்கும் இவர் தான் போடப்பட்டிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஐஎம்எஃப்ஓட எம்டிஆர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவியா, ஃபவுண்டர் 1945, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. ஓகே ஓகே
ஓகே. இதே மாதிரி இப்ப ஏஐபிக்கு வைஸ் பிரசிடென்டா ஆர்பிஐயோட ஃபார்மர் கவர்னர் உர்ஜித் பட்டேல் போடப்பட்டிருக்கா அப்படின்றத உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு என்ன நியூஸ் என்ன க்ளூ வைக்கலாம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் மனிதராக இருக்கணும்னா முன்காலத்தில் பெரிய 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 கொரிலாவாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி, இன்டர்நேஷ்னல் மனிதராக இருக்கணும்னா முன்னாடி நீங்கள் பெரிய போன ஜென்மத்தில் பெரிய கொரிலாவாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கு இன்டர்நேஷ்னல் மனிதர் பேருக்கு பெரிய ஒலிவர் கோரின்சாஸ்க்கு பெரிய கொரிலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே. இன்னைக்கு லைவ் வாட்சிங்க குறைஞ்சிருச்சே, ஐயோ. படிங்க மக்களே, ஒழுங்காக படிங்க. ஓகே, அடுத்து எஸ் சோம்நாத் அப்பாயின்ட் அஸ் நியூ சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவுக்கு நியூ சேர்மனாக எஸ் சோம்நாத் அப்பா போடப்பட்டிருக்கிறார். அவர் யார் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கே சிவன் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷம் டென்யூருக்காக போடப்பட்டிருக்காரு? 3 வருஷத்துக்கு போடப்பட்டிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? இவர் இதுக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் என்னவா இருக்கார், இதில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு டைரக்டராக இருந்தார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நியூஸு, சரியா? ஓகே ஓகே மக்களே. இஸ்ரோவோட சேர்மன் யார்? எஸ் சோம்நாத். ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, எஸ்டாப்ளிஷ் 1969, சரியா? இதே மாதிரி ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, சச்சின் பி கைலையா அவங்க வந்து அதானி பவருக்கு சிஇஓவாக போடப்பட்டிருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ், சரியா? ஓகே. ஆல் ஆர் இன் வெக்ஸ் மைன், ஓ மை காட். சரி, விடுங்க விடுங்க, என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான், சரியா? இதுக்கு க்ளூ என்ன ஆகலாம், இஸ்ரோ, இஸ்ரோனா என்ன? ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. ஸ்பேஸில் இருக்கவங்களாம் சோமபானம் தான் குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இஸ்ரோ அப்படின்னா ஸ்பேஸ், இஸ்ரோனாலே ஸ்பேஸ் தானே, இஸ்ரோன்றது ஸ்பேஸுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இஸ்ரோ அப்படின்னாலே இஸ்ரோவில் ஸ்பேஸில் இருக்கவங்களாம் சோமபானம் தான் குடிப்பாங்க, சோமநாத். ஓகேவா? சோமபானம் தான் குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எம்ஓயு, நபார்ட் ட்ரைஸ் அவுட் ஃபின்டெக் அலையன்ஸ் டு சப்போர்ட் எஸ்ஹெச்ஜி. எஸ்ஹெச்ஜினா என்ன? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகேவா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்னா அது ஒரு இந்த சுய உதவிக்குழு அப்படின்னு இருப்பாங்களே, அதுதான் அது. ஓகேவா? நபார்டு வந்து யாரோட டைப் வச்சு, அர்த்திம்பேக் டிஜிட்டல் லோன்ஸ், அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் அவங்க, அர்த்திம்பேக் அப்படின்றவங்க, சரியா? அவங்களோட நபார்டும் டைப் வச்சு பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபின்டெக் சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கெலாம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது, மைக்ரோ ஃபினான்சியல் சர்வீஸு, ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மக்களே நியூஸு, சரியா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணி, இதை எங்கே பண்ண போகிறாங்கன்றது தான் மேட்ரு. இவங்க எங்கே பண்ண போகிறாங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு 500 என்டர்பிரைசஸ் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு. அதுக்கெலாம் வந்து ப்ரொவைட் இது ஃபினான்ஷியலாகவும் டெக்னிக்கலாகவும் சப்போர்ட் கொடுத்து அதெல்லாம் வளர்க்கணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டையப்பை வச்சுருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா மக்களே? சூப்பர். அடுத்து நபார்டு, நபார்டோட சேர்மன் யார்? ஜிஆர் சிந்தலா, ஃபவுண்டர் 1982, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஓகேவா? இதே மாதிரி நபார்டு ரீசெண்டாக நபார்டு சங்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட்டை வந்து 1000 கோடி செலவில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றதான் அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ், சரியா? சூப்பர் மக்களே. அடுத்து இதுக்கு க்ளூ யோசிச்சேன், என்ன அப்படின்னா, நபார்ட்னா ரூரல், சரியா? ரூரல் ஏரியாவில் எப்பயுமே ஆர்த்தி எடுத்தால் காசு கொடுப்பாங்க, சரியா? ஆர்த்தி எடுத்தால் ஃபைனான்ஸ் தானே, ஆர்த்தி இம்பேக்ட், ஆர்த்தி எடுத்தால் காசு கொடுப்பாங்க ரூரல் ஏரியாஸில். ஆர்த்தி எடுத்தால் நார்மலாக தட்டில் காசு போடுவாங்களா, அது மாதிரி ரூரல் ஏரியாவில் ஆர்த்தி எடுத்தால் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு டேக் சிஏ நோட்ஸ், ஐ எம் பிகினர், டவுன் நோ ஹவு டு டேக் இட் ப்ளீஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், க்ளூ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு நியூஸாகவே தெரியும்னா நான் பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிடுவேன், அந்த PDF வச்சு நீங்கள் அதில் பார்த்து படிச்சுக்கிட்டாலும் சரி. நோட்ஸ் எடுக்கிறதுனா அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது, நீங்கள் எப்படி எடுத்தால் உங்களுக்கு புரியும் அந்த நியூஸு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சரியா? அதுதான் மேட்ரு. ஓகே தானே? ஓகே. ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சாரி கவனிக்கலை. ஓகே, டூ சொல்லிட்டேனா. அடுத்து கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டர்ஸ் 5-member பேனல் ஹெட்டட் பை ஃபார்மர் ஜட்ஜ் இந்து மல்ஹோத்ரா. இந்து மல்ஹோத்ரான்றவங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு 5-member பேனல் கமிட்டி ஹெட்டாக போட்டிருக்காங்க. என்ன கமிட்டி, எதுக்கு போட்டிருக்காங்க, அதுதான் இப்போ க்வெஸ்டின். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம மோடிஜி இருக்கார்ல, அவர் பஞ்சாப் போனப்போ அவரோட செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஒரு கமிட்டி ஒருத்தவங்க ஒரு கம்யூனிட்டி ஒருத்தவங்க வந்து டக்குன்னு உள்ளே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க.
ரோட் பிளாக் பண்ணி அவங்க போ அவர் போக முடியாத மாதிரி கொஞ்சம் சலசலன்னு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. சரியா, அதுக்காக அது ஏன் அப்படி நடந்துச்சு, அங்கே என்ன பிரச்சனை, எங்கே செக்யூரிட்டியில் நம்ம வீக்காக இருந்தோம், நம்மளோட பிரதமரை நம்மளால் பாதுகாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கு, அதை விசாரிக்க சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டிக்கு ஹெட்டா ஃபார்மர் ஜட்ஜ் அவங்க இந்து மல்ஹோத்ராவா போட்டிருக்காங்க. இதுதான் கமிட்டி, அந்த கமிட்டியோட ஹெட்டு இந்து மல்ஹோத்ரா. யா ஃபைவ் மெம்பர் கமிட்டி அது. அந்த கமிட்டி எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, யார் போட்டிருக்கா, யார் ஹெட்டு, எத்தனை பேர். சரியா, அஞ்சு பேர், இந்து மல்ஹோத்ரா, சுப்ரீம் கோர்ட் கமிட்டி, மோடியோட பாதுகாப்பை செக் பண்ணுறக்காக போட்டிருக்காங்க அந்த கமிட்டியை. ஓகேவா? ஓகே மக்களே, அதுதான் நியூஸ். சரிதானே, சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, 1950, சீஃப் ஜஸ்டிஸ் யார், என் வி ரமணா. அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ரீசெண்டாக அந்த சுஸ்மிதா தேவ் அப்படின்றவங்க 31 பேர் மெம்பர் கொண்ட பேனலுக்கு ஹெட்டாக போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க, என்ன கமிட்டி அது, லீகல் ஏஜ் ஃபார் மேரேஜ், மேரேஜோட லீகல் ஏஜ், அந்த பொண்ணுங்களுக்கான ஏஜ் 22-18 மாற்றினாங்களா, அந்த கமிட்டிக்கு சுஸ்மிதா தேவ் அப்படின்றவங்கள ஹெட்டாக போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஓகேவா மக்களே, இதுக்கு க்ளூ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, வந்து இந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு கோத்திரம் இருக்குது, அஞ்சு மெம்பராக அஞ்சு கோத்திரம், கோத்திரம் கோத்திரம் சொல்லுவாங்களே, இந்த சுவாகா சுவாகா சொல்லுவாங்க, இவங்க கோத்திரம் என்ன கோத்திரம்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி அஞ்சு கோத்திரம் இருக்குது. அதில் சுப்ரீமாக இருக்கிறது இந்து அப்படின்னு, இந்தியாவில் மேக்ஸிமம் ஹிந்துஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து க்ளூக்காக தான், சரியா, நான் வேறு எதுக்காகவும் சொல்ல, க்ளூக்காக சொல்கிறேன். சரியா, அஞ்சு கோத்திரம் இருக்கும், அஞ்சு கோத்திரம், அதாவது ஃபைவ் மெம்பர், அஞ்சு கோத்திரத்தில் சுப்ரீமான கோத்திரம் எது, இந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்த அவார்ட், என்ன அவார்டு, HDFC பேங்க்ஸ் அட்ஜுடு பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க் இன் இந்தியா அட் குளோபல் ப்ரைவேட் பேங்கிங் அவார்ட்ஸ். குளோபல் ப்ரைவேட் பேங்கிங் அவார்ட்ஸ்னு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, வந்து ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிகேஷன், யார் ஒன்றும் இல்லை, ஃபினான்ஷியல் டைம்ஸ்ன்னு யூஎஸ் பப்ளிகேஷன் ஒருத்தவங்க இருக்காங்களே, ஃபினான்ஷியல் டைம்ஸ் பப்ளிகேஷன் மீடியா கம்பெனி, அவங்க அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு இது மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் வந்து அவார்டு வந்து அவார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவார்டு கொடுப்பாங்க. அதில் வந்து இந்தியாவில் பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்னு சொல்லி HDFC அவார்டு வாங்கியிருக்காங்க. சரியா, பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லி HDFC ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட் அந்த அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த பப்ளிகேஷன்ஸில் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் நியூஸ். சரியா, ஃபினான்ஷியல் டைம்ஸு ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு பப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, வந்து இந்த இருக்குல்ல க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ஃபினான்ஸ் சென்டர், அதாவது நார்மலாக ப்ரைவேட் பேங்க் ரீஜனல் ஃபினான்ஸ் சென்டர்லாம் எப்படி டெவலப் ஆகுது, அதோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குன்னு ஃபாலோ பண்ணுற கம்பெனி, அனலைஸ் பண்ணுற இதுதான் அது, அமைப்பு மேனேஜ்மெண்ட் தான் அது, ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு. அது யார் பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்னு சொல்லி இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்னு HDFC அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதில் கொடுத்தாங்க, குளோபல் ப்ரைவேட் பேங்கிங் அவார்ட்ஸ் 2021 லிஸ்ட்டில் இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க் HDFC அவார்டு அடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் அங்களே நியூஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரியலன்னா திருப்பி நான் சொன்னதை கூட போட்டு கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபினான்ஷியல் டைம்ஸோட குரூப்போட CEO யார், ஜான் ரெட்டிங், ஹெட் குவார்டர்ஸ் லண்டன் UK, ஃபவுண்டட் 1888. அப்பா அடி, ரொம்ப பழைய கம்பெனி, சூப்பர். இல்லையா மக்களே, இது இந்த குளோபல் ப்ரைவேட் பேங்கிங் அவார்ட்ஸ் அப்படின்னோடனே இது இந்தியாவுக்கு ரைட்டு, டாப்பில் யார் இருக்கா, இந்த பேங்க் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்னு அவார்டு வாங்குச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இருக்கு UBS பேங்க்னு சொல்கிறது ஒரு ஃபாரின் பேங்க் இருக்குது, சுவிட்சர்லாந்து சேர்ந்த பேங்க்கு. அந்த பேங்க் வந்து டாப்பில் இருக்குது, குளோபல்லே பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்னு அவார்டு வாங்கியிருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நியூஸ். சரியா, இதையும் பார்த்துக்கணும். ஓகே மக்களே, இதே மாதிரி மோஸ்ட் இனோவேஷன் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி CAI அவார்டு ஒன்று, CAIDX அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் HDFC பேங்க் தான் அடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு இப்போ இதுக்கு க்ளூ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, HDFC பேங்க்ல நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு BMW கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, HDFC பேங்க்ல நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா BMW கொடுப்பாங்க. அதுலேயும் அந்த BMW UPS இருக்கும், இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, சும்மா எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? UPS பொறுத்தனா BMW HDFC பேங்க்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி. அடுத்து பேங்கிங், ஃபெடரல் பேங்க் லான்ச்சஸ் இன்ஸ்டன்ட் 30-minute லோன் அப்ரூவல் போர்ட்டல் ஃபார் MSME. ஒன்றும் இல்லை மக்களே, ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு ஆன்லைன் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபெடரல் instaloans.com அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நீங்கள் MSME லோன் வாங்குறோம்ல, அதுக்கான ப்ராசஸிங் டைம் எல்லாத்தையுமே 30 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டிஜிட்டலாக நீங்கள் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிங்கன்னா போதும்.
என்னென்ன தப்பு பண்ணணும், டாக்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு, இந்த வெரிஃபிகேஷன் ஜிஎஸ்டி டீட்டெயிலான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அதிலே ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 நிமிஷத்துலேயே ப்ராசஸ் பண்ணி லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபெடரல் பேங்க்ல நீங்கள் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதா மக்களே நியூஸு. சரியா புரிஞ்சா? ஃபெடரல் பேங்க் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் .com மூலமாக அவங்க அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுக்கு லோனான எவ்வளோ வேல்யூ, அந்த லோனுக்கு 50 லட்சம் வரையும் கொடுப்பாங்க. சரியா? 50 லட்சம் வரையும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதான் இதோட மொத்த வேல்யூ, இந்த லோனோட மொத்த வேல்யூ அவ்வளோதான். சரியா? சரி மக்களே, ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலுவா கேரளா, எம்டிஎன்சிஓ யார், ஷியாம் சீனிவாசன், ஃபவுண்டர் 1931. ஓகேவா? ரீசெண்டாக ஃபெடரல் பேங்க் ஸ்கீவிங் ஸ்டெடார் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. அவங்க யார் ஸ்கீவிங் ஸ்டெடார் இந்தியானா, அந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ்லாம் இது பண்ணுற கம்பெனி, அதுக்கு லோன் கொடுக்குறக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்களோ அந்த நியூஸ் தான் அது. சரியா? சூப்பர் மக்களே. அடுத்து இதுக்கு க்ளூ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபெடரல் எஃப்எல் தானே, எஃப்எல் ஸ்கொயர் தான் உங்களுக்கான க்ளூ. என்ன அது? எஃப்எல்னா ஒன்றுக்கு ஒரு எஃப்எல்லுக்கு ஃபெடரல், இன்னொரு எஃப்எல்லுக்கு ஃபெடரல் லோன்ஸ். சரியா? எஃப்எல் இன்னொரு எஃப்எல்லுக்கு 50 லேக்ஸ், 50L அதான் எஃப்எல். சரியா? எஃப்எல் கியூப் தான் இதற்கான க்ளூ, எஃப்எல் கியூப். சரியா? உங்களுக்கான க்ளூ இதான் மக்களே, எஃப்எல் கியூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எல் ஒரு எல்லுக்கு என்ன, ஒரு எஃப்எல்லுக்கு என்னது ஃபெடரல், இன்னொரு எஃப்எல்லுக்கு ஃபெடரல் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டால் லோன்ஸ் அந்த .com பேர், இன்னொன்று அந்த லோன் அமௌண்ட் எஃப்எல் 50L அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே. ஓகே, அடுத்து யூகோ பேங்க் லான்சர்ஸ் ரூபே செலக்ட் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு. இன்னும் இல்லை, யூகோ பேங்க் வந்து ரூபே செலக்ட் வந்து ரூபே செலக்ட்னு சொல்லி ஒரு டெபிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, அவங்களோட ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்காக. சரியா? ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக வந்து யூகோ பேங்க் வந்து ஒரு கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கார்டு லான்ச் பண்ணால் யாரோட சேர்ந்து லான்ச் பண்ணணும், என்பிசியோட சேர்ந்து தான் லான்ச் பண்ணணும். சரியா? அதுதான் மக்களே நியூஸ், வேற ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கார்டில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கார்டோட லிமிட் வந்து 50,000 வரையும் ஸ்வைப் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்டில் இந்த கார்டில் 50,000 வரையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுபோக 2 லட்சம் வரையும் POS பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது போக இந்த கார்டு வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் 10 லட்சம். சாரி மக்களே, ஒரு நிமிஷம், இன்சூரன்ஸ் கவர் 10 லட்சம் வரையும் கொடுப்பாங்க இந்த கார்டு வச்சிருந்தாலே. சரியா? ப்ரீமியம் அதாவது ரூபே செலக்டோட கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு, யூகோ பேங்கோட கார்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் வரையும் இன்சூரன்ஸ் நார்மலாகவே கவர் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். ஓகே ஓகே, அடுத்து யூகோ பேங்க். யூகோ பேங்கோட சிஓ சோமசங்கர பிரசாத் ஹெட் குவார்டர்ஸ் கொல்கட்டா, எஸ்டாப்ளிஷ் ஆனது 1943. ஓகேவா? அதே மாதிரி என்பிசிஐ சிஓ டில்லி பாஸ்பே ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ் ஆனது 2008. ஓகேவா? உங்களுக்கான ரீசன்ட் என்ன, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸும் யூகோ பேங்க்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க ரீசெண்டாக, போன மாதம் நினைக்கிறேன், அக்டோபர்ல வச்சாங்கன்னு நினைக்கிறேன், பழைய நியூஸ் அதுதான், ஒரு அக்டோபர் நவம்பர் நினைக்கிறேன், நவம்பர்ல வச்சாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றது அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஓகே மக்களே. ஓகே, நீங்கள் யூகோ பேங்க்கை கான்டாக்ட் பண்ணணும்னா, ஓ நீங்கள் யூகோ பேங்க்கை கான்டாக்ட் பண்ணணுமா, ரூபாட்டா கார்டு வாங்கணும். ஓகேவா? நீங்கள் யூகோ பேங்க்கை கான்டாக்ட் பண்ணணுமா, ரூபாட்டா கார்டு வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோட்டிவேஷன் வீடியோ. ஓகே ஓகே ஓகே, போட சொல்லிடுறேன் போட சொல்லிடுறேன். அடுத்து டிஃபென்ஸ், டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட்ஃபயர்ஸ் ஃபைனல் டெலிவரபிள் கான்ஃபரன்ஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் MPATGM மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். அதான் MPATGM அப்படின்னா. சரியா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்து எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கோங்க. சரியா? டிஆர்டிஓ ஒரு டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல. சரியா? வழக்கம் போல் டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க, இந்த மிசைல் ஒன்று டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைலை டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க, பவனூர் தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க. சாரி, அந்த இதை பண்ணது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பவனூர் தெலுங்கானா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மக்களே. ஓகே, டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி 4000 மீட்டருக்கு டெஸ்ட் ஃபயர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து 200-300 மீட்டர் ரிலீச் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, ஐயோ எனக்கு லோட் ஆகலை, சாரி மக்களே, கட் ஆயிடுச்சு. ஓகே டன். டிஆர்ஓ ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1958, சேர் பண்ணது யார், சேர்மன் யார், சதீஷ் ரெட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதே மாதிரி நேற்று பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல், அதாவது நேவல் வேரியண்ட் மிசைலையும் டெஸ்ட் பண்ணாங்க டிஆர்டிஓ அப்படின்றதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். பிபிடி லெட்டர்ஸ் நாட் கிளியர்,
குவாலிட்டி கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோ. சாரி, குவாலிட்டி கொஞ்சம் கூட வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்தேன், நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்துங்க ஃபஸ்ட்டு, கேட்டுக்கோங்க, அப்புறமே நான் பிடிஎஃப் அனுப்பிடுவேன், பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இது ஓகே. அடுத்து நேஷனல், டாக்டர் ஜிதேந்திர சிங் லான்சஸ் ஏஐ டிரைவன் ஸ்டார்ட் அப் பை ஐஐடி அலுமினி ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன். வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக ஐஐடி அலுமினிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஜிதேந்திர சிங், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கார்ல, அவர் லான்ச் பண்ணி வச்சிருக்காப்ல அந்த ஸ்டார்ட் அப்பை. ஓகே, வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக ஏஐ டிரைவன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஜிதேந்திர சிங் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதான் மக்கள் நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, சரியா? ஓகே, இது போக இன்னொரு ஒரு எம்ஐயும் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியும் ஸ்வஜால் வாட்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்கிற கம்பெனியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு அவங்களும் ஒரு டையப் வச்சிருக்காங்க. வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக அவங்க ஒரு டையப் வச்சிருக்காங்க அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யார்? ஜிதேந்திர சிங், கான்ஸ்டன்சி உதம்பூர் ஜே கே. அதே மாதிரி நம்ம ஜிதேந்திர சிங் நிறைய பண்ணார், எவ்வளோ ஹைதராபாத்தில் ராக் மியூசியம் திறந்து வச்சாரு, சயின்ஸ் டேக்கான தீம் ரிலீஸ் பண்ணார், எல்லாம் பண்ணார். அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஓகேவா மக்களே? ஓகே, பிஎம் மோடி இனாகிரேட்டட் டெக்னாலஜி சென்டர் ஃபார் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி இன் புதுச்சேரி. புதுச்சேரியில் பிஎம் மோடி இப்போ இவர் எப்பரா புதுச்சேரி வந்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னு தோணும். புதுச்சேரியெலாம் அவ்வளோ வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் திறந்து வச்சார், சரியா? வீடியோ கான்ஃபரன்ஸில் டெக்னாலஜி சென்டர் ஒன்று திறந்து வச்சிருக்காரு. எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்காக டெக்னாலஜி சென்டர் ஒன்று திறந்து வச்சிருக்காப்புல அப்படின்றது தான் அவங்களுக்கான நியூஸு, சரியா? என்ன அது டெக்னாலஜி சென்டரில் என்ன பண்ணுவாங்க? வழக்கம் போலதான் மக்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எல்லாமே, ஒரு 2000 யூத் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுறதுக்கான இன்குபேஷன் சென்டர் எல்லாமே அங்கே இருக்கும் அந்த டெக்னாலஜி சென்டரில். ஒரு சென்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இக்காக. எம்எஸ்எம்இக்கு தேவையான நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணாலும் அங்கே தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு எம்எஸ்எம்இக்குலாம் சப்போர்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இது பண்ணுறோம், ஈவெண்ட் மாதிரி பண்ணுறோம், கேம்பெயின் பண்ணுறோம், அங்கே தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏதாவது அப்படி ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு, 122 கோடி செலவில் கட்டின சென்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நான் புதுச்சேரியில் இன்னொன்று ஒன்று பண்ணாங்களே, நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலுக்கான மாஸ்கட்டும் லோகோவும் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, அடுத்து போலாமா? போகலாம். ஸ்டேட், ஒடிசா இன்க்ரீசஸ் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் 38, லிமிட் டு 38 ஃபார் ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்பர் லிமிட் போட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட்டு ஒடிசாவில். என்ன அது அப்படின்னா வந்து ப்ரொவிஷன் ஃபார் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் 1989 ஆக்ட் படி அந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஏஜ் லிமிட்டு கூட்டியிருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட்டை கூட்டியிருக்காங்க. 32 வயசுலேருந்து 38 வயசு ஆக்கிட்டாங்க. நீங்கள் சிவில் சர் கவர்மெண்ட் ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம டிஎன்பிசி மாதிரி ஒடிசாவில் நடக்கும்ல, அந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை கூட்டிட்டாங்க, 38 வயசு ஆக்கிட்டாங்க. நார்மலாகவே 38, ஜென்ரலுக்கே 38, சரியா? இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. யார் யாருக்கு வழக்கம் போல் ஷெடியூல்ட் கேஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸு, சோஷியல் அதாவது இடபிள்யூஎஸ் செக்ஷனு, இந்த மாதிரி அதுலேயே உமன்ஸுக்கு, பிடபிள்யூடி எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இது வந்து ஜென்ரலாகவே கூட்டியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, ஒடிசாவில் கவர்னர் யார்? கணேஷி லால். கேபிட்டல் புவனேஸ்வர். சிஎம் நவீன் பட்நாயக். ஓகேவா? இதே மாதிரி டிஜிட்டல் பென்ஷனர் அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க பென்ஷனருக்காக ஒடிசாவில், டிஜிட்டலாகவே நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் காமிச்சிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே, அடுத்து ஸ்போர்ட்ஸ். டாடா குரூப் ரீப்ளேசஸ் சைனீஸ் மொபைல் மேனுஃபேக்சர் விவோ அஸ் ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர். இந்த நியூஸ் சொல்கிறதுக்கு மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நியூஸ் தெரியாம இந்தியாவில் யாருமே இருந்திருக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? பிசிசிஐ வந்து ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சராக வந்து டாடா குரூப்பை அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? டாடா குரூப் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு, 2022-2023 ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் வந்து டாடா, சரியா? அதுதான் நியூஸ். ஓகேவா? ஓகே, ஓகேவா? அவங்களோட டைட்டில் ஸ்பான்சருக்கு எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க? வருஷத்துக்கு 300 கோடி, ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ஸ்பான்சர் பண்ணுறாங்க கம்பெனி டாடா, சரியா? அதான் மகளே நியூஸு. ஓகேவா? பிசிசியோட பிரசிடென்ட் யார்? சௌரவ் கங்குலி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 1928. ஓகேவா? அதே மாதிரி டாடா குரூப்பு எப்போ ஃபோன் பண்ணப்பட்டது? 1868 ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, சேர்மன் ஆஃப் போர்டு டாடா குரூப்போட சேர்மன் யார்? நட்ராஜன் சந்திரசேகரன். ஓகேவா? ஓகே,
இதே மாதிரி ரீசெண்டாக வந்து பிசிசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிரிக்கெட்டர்ஸ்க்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்து ஜிடிபி. வேர்ல்ட் பேங்க் ப்ரொஜெக்ட்ஸ் இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் அட் 8.3%. ஒன்றும் இல்லை, வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபியை 8.3% சொல்லி சொல்லிட்டாங்க 2022 ஃபினான்ஷியல் இயருக்கானது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் நியூஸ். சரியா, அடுத்த வருஷத்துக்கு 8.7% சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு சாரி 22 8.7% சொல்லியிருக்காங்க. 23 8.7% ஆயிரும்ன்றதும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் யார்? இது வாஷிங்டன் டிசி, யூஎஸ். பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ், ஃபவுண்டடு 1944. ஓகேவா? அதே இப்போ ரீசெண்டாக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மினிஸ்ட்ரி வந்து 9.2% சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட ஜிடிபியை. ஓகே ஓகே, அடுத்து யூபிஎஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இந்தியாஸ் ஜிடிபி ஃபோர்காஸ்ட் அட் 9.1%. 9.1% சொல்லி யூபிஎஸ் பேங்க் செக்யூரிட்டிஸ் இருக்காங்களே, சிஸோட சேர்ந்தவங்க, அந்த ப்ரைஸ் வாங்கினாங்க சொல்ல, அந்த பேங்க் தான் அவங்க வந்து ஜிடிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 9.1% சொல்லி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, யூபிஎஸோட சிஓ யார்? ரால்ஃப் ஃபேமஸ். ஹெட் குவார்டர்ஸ் ஜூரிக், சுவிட்சர்லாண்டு. எஸ்டாப்ளிஷ் 1998. ஓகேவா? ஓகே. எஸ்பிஐ அதே மாதிரி ரீசெண்டாக எஸ்பிஐ அவங்களோட ஜிடிபி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 9.5% சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதான் மக்களே ரீசன்ஸ். ஓகேவா? ஜிடிபி தான் தெரியும்ல, இந்தியாவோட எக்கனாமி லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் ஜிடிபி சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க, அதுதான் ஜிடிபி. அது வந்து ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொரு இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட ஜிடிபி இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும்னு சொல்லி அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஜிடிபி ரேட் பர்சன்டேஜ். சரியா? ஓகே ஓகேவா? ஓகே மக்களே, ரிவிஷன் போகலாமா? டக்கு டக்குன்னு வாங்க போவோம். போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆபி ஜெரிஸ் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் டியான் லெண்டர் இறந்து போயிருக்காரு. அத்லெட்டு, அவர் எங்கே பானாயிருக்காரு? டிரினிடாட் டொபாகோ, சவுத் அமெரிக்காவில் பானானவர். ஓகேவா? க்ளூ என்ன வச்சோம்? டோராவோட அத்தை டியானு. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்து அப்பாயின்மெண்ட். பெரிய ஒலிவர் கொரின்சாஸ் அப்பாயின்ட் அஸ் நியூ ஐஎம்எஃப் சீஃப் எக்கனாமிஸ்ட். ஐஎம்எஃப் சீஃப் எக்கனாமிஸ்டாக பெரிய ஒலிவர் கொரின்சாஸாக போட்டிருக்காங்க. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா? கீதா கோபிநாத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள என்ன வச்சோம்? இன்டர்நேஷனல் லெவலில் மனிதராக இருக்கணும்னா நீங்கள் பெரிய பெரிய போன ஜென்மத்தில் பெரிய கொரிலாவாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்து சோம்நாத் அப்பாயிண்ட் நியூ சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவோட சேர்மனாக சோம்நாத் போடப்பட்டிருக்காரு. யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கே சிவன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 3 போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன வச்சோம்? இஸ்ரோனால ஸ்பேஸு, ஸ்பேஸில் இருக்கவங்களாம் சோமபானம் தான் குடிப்பாங்க. ஓகே, அடுத்து எம்ஓயு. நபார்ட் ட்ரைஸ் அவுட் ஃபின்டெக் அலையன்ஸ் டு சப்போர்ட் எஸ்எச்ஜி. அதாவது நபார்டும் அத்திம்பேக்ட் டிஜிட்டல் லோன்ஸும் சேர்ந்து டையப் வச்சு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கெலாம் இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு டையப் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நபார்ட்னா ரூரல்னு சொன்னோன்னா நபார்னாலே ரூரல் தான். ரூரலில் ஆர்த்தி எடுத்தால் காசு கொடுப்பாங்க. ஃபினான்ஸில் சப்போர்ட் பண்ணுறது தான் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்த்தி ரூரலில் ஆர்த்தி எடுத்தால் காசு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்த கமிட்டி. சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட்ஸ் 5-member பேனல் ஹெட்டட் பை ஃபார்மர் ஜட்ஜ் இந்து மல்ஹோத்ரா. இந்து மல்ஹோத்ரா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 5-member பேனல் கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி எதுக்கு போட்டாங்க? நம்ம மோடிஜி பஞ்சாப் போனப்போ அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஆனப்போ ஏன் அப்படி ஆச்சுன்னு செக் பண்ணுறக்காக அந்த கமிட்டி போட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளே என்ன வச்சுருந்தோம்? இந்தியாவிலே ஒரு 5 இருக்குது, அதில் சுப்ரீமான கோத்திரம் இந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூக்காக மட்டும். ஓகே, அவார்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அட்ஜஸ்ட் பெஸ்ட் பிரைவேட் பேங்க் இன் இந்தியா குளோபல் பிரைவேட் பேங்கிங் அவார்ட்ஸ். குளோபல் பிரைவேட் பேங்கிங் அவார்ட்னு சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு அவார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாரே ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு அந்த அவார்டில் அந்த இதில் வந்து இந்தியாவோட பெஸ்ட் பிரைவேட் பேங்க்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதுக்குள்ள என்ன வச்சோம்? ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிஎம்டபிள்யூ கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடபிள்யூஎம் பிஎம்டபிள்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்து பேங்கிங். ஃபெடரல் பேங்க் லான்சஸ் இன்ஸ்டன்ட் 30 லோன் அப்ரூவல் போர்ட்டல் ஃபார் எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ லோனுக்கு சாரி எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்குறதுக்கான போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபெடரல் பேங்க்கு. ஓகேவா? லோன் அப்ரூவலுக்கான இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க ஃபெடரல் பேங்க். ஓகே தானே? அதான் மக்களே நியூஸ். இதுக்குள்ள என்ன வச்சோம்? எஃப்எல் கியூப். எஃப்எல் கியூப் ஒரு எஃப்எலுக்கு என்னது? ஃபெடரல் பேங்க்கு. இன்னொரு எஃப்எலுக்கு 50 lakhs, இன்னொரு எஃப்எலுக்கு ஃபெடரல் இன்ஸ்டால் லோன்ஸ். மூணுக்கு அதுக்கு தான் சேர்த்து எஃப்எல் கியூப். ஓகே ஓகே, அடுத்து
யூகோ பேங்க் லாஞ்சஸ் ரூபே செலக்ட் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு. யூகோ பேங்க் வந்து ரூபே செலக்ட்ல வந்து ஒரு டெபிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. ரூபே செலக்ட் அந்த இதுக்கு மூலம் இது கீழே ஒரு கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக அப்படின்ற மட்டும் தெரியும். அதான் மகளிர் நியூஸ். ஓகேதானா? ஓகே. அடுத்து டிஃபென்ஸ். இது க்ளூ வச்சிருந்தோமோ? ஆமா. யூகோ பேங்கை கான்டாக்ட் பண்ணணும்னா ரூபாட்ட கார்டு வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபென்ஸ். DRDO successfully tested final deliverable configuration of MPATGM man portable anti tank guided missile test fire பண்ணிருக்காங்க DRDO. ஓகேவா? அது எங்க manufacture ஆனது? பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் தெலுங்கானா, பானூர் தெலுங்கானால manufacture பண்ணது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து நேஷனல். டாக்டர் ஜிதேந்திர சிங் லான்சஸ் AI driven startup by IIT Alumni for water purification. வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக ஏஐ ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஐஐடி அலுமினிஸ் ஆஃப் ஸ்டேஜ் இது பண்ணியிருக்காங்க. வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஜிதேந்திர சிங் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பிஎம் மோடி நாகர் டேட் டெக்னாலஜி சென்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ இன் புதுச்சேரி. புதுச்சேரியில் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கான டெக்னாலஜி சென்டரை பிஎம் மோடி திறந்து வச்சிருக்காப்ல. ஓகேவா? டெக்னாலஜி சென்டர் எதுக்கு? நார்மலாக ட்ரெயின்ஸ் யூத் பண்ணுறது, எம்எஸ்எம்இக்கு யூத்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நிறைய எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சென்டரை. அந்த சென்டரோட கட்டணக்கான வேல்யூ எவ்வளோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, 122 crore. ஓகேவா? ஓகே. அடுத்து ஸ்டேட்டு. ஒடிசா இன்க்ரீசஸ் அப்பர் ஏஜ் லிமிட் 238 ஃபார் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஒடிசாவில் நடக்கிற ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டை 38 ஆக்கிட்டாங்க ஜென்ரலுக்கு அப்படின்றதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு ஆக்கி எத்தனை ஆக்கியிருக்காங்கன்றத சொல்ல மறந்துட்டேன். 2021-23 வரைக்கும் மட்டும்தான் சரியா? அதுக்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட். ரெண்டு இந்த 3 வருஷத்துக்கு மட்டும், 2021-23 வரையும் எழுதுறவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும்ல, அதுக்கு மட்டும் இந்த ஏஜ் லிமிட். சரியா? ஓகே மக்கள். அடுத்து ஸ்போர்ட். டாடா குரூப் பிசினஸ் சைனா மொபைல் மேனுஃபேக்சர் விவோ ஆஸ் ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர். ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சராக இருந்த விவோவை எடுத்து விட்டு இப்போ டாட்டாவை ஆக்கிட்டாங்க பிசிசிஐ. ஓகேவா? அவ்வளோதான் மகளிர் நியூஸ். இது எத்தனை வருஷத்துக்கானதுக்கு? 2022 ஐபிஎலுக்கும் 2023 ஐபிஎலுக்கும் டாடா தான் ஸ்பான்சர், டைட்டில் ஸ்பான்சரு. ஓகே. 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 ஜிடிபி வேர்ல்டு பேங்க் ப்ரொஜெக்ட் ஜிடிபி க்ரோத் அட் வேர்ல்டு பேங்க் 8.3% சொல்லி ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாக்கான ஜிடிபியை. அதே மாதிரி யூபிஎஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, 9.1% சொல்லி ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி 9.1% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சா? ஓகேவா? டன். அடுத்து குவிஸ் போலாமா? போலாமே. ஆ, போவோம். ஐஎம்எஃப்ஓட எம்டி யாரு? ஆன்சர் போடுங்க. ஐஎம்எஃப்ஓட எம்டி. வாங்க வாங்க போலாம், டக்கு டக்குன்னு போடுங்க. சூப்பரு, சூப்பரு. சிறப்பு. சாஜிவியா. இஸ்ரோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சோமநாத். சூப்பர். இப்படிதான் இருக்கும். இஸ்ரோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? யார், எந்த யார்? அடுத்து சூப்பர், சூப்பர், சூப்பர். நபாலோட சேர்மன் யார்? நபாலோட சேர்மன் யூகோ பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சூப்பர், 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 சூப்பர். யூகோ பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? எல்லா பேங்க்கும் மேக்ஸிமம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் இது அங்கே இருக்காது. அதான் ட்விஸ்ட். சூப்பர், சூப்பர், சூப்பர். என்பிசியோட சிஇஓ யாரு? சிறப்பு, 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 சிறப்பு. டிஆர்டிஓட சேர்மன் யாரு? ஸ்பீடா, ஸ்பீடா வாங்க, ஸ்பீடா வாங்க போவோம். ஃபினான்சியல் டைம்ஸ் குரூப்போட சிஇஓ யாரு? பண்ணப்பட்டது
சூப்பர் சூப்பர். அடுத்து பிசிசிஐ ஹெட் குவார்டர்ஸ் என்ன? பிசிசிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சூப்பர் 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 சூப்பர். டாடா குரூப் சேர்மன் யாரு? ரத்தன் டாட்டான்னு சொல்லிடாதீங்க சரியா? டாடாவுக்கு போல சேர்மன் யார்? சூப்பர் சூப்பர். அடுத்து வேர்ல்டு பேங்க் ஃபவுண்டட், வேர்ல்டு பேங்க் எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டது? ரைட்டு. யூபிஎஸ், யூபிஎஸோட சிஓ யார்? யூபிஎஸ் பேங்கோட சிஓ யார்? ஸ்பீடாக வாங்க மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒடிசா கவர்னர் அண்ட் சிஎம் யார்? ஒரே இதில் ரெண்டு கொஸ்டின், ஒடிசா கவர்னர் அண்ட் சிஎம் ரெண்டு பேரும் வேணும். ஓகேவா? ரைட். ஓகே மக்களே, ஓகே தானா? ஓகே. அடுத்து இதுக்கான ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, உங்களுக்கு எல்லா ஆன்சர் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா, எல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத. ஓகே தானா? ஓகே. அடுத்து குவிஸ் போகலாமா? போகலாம். நேஷனல் அப்சர்வ்ஸ் நேஷனல் யூத் டே ஆன் ஜான்வரி 12, அதோட தீம் என்ன? நேஷனல் யூத் டேவோட தீம் என்ன? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? உங்களுக்கான ஆன்சர், இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். உங்களுக்கான மோட்டிவேஷன் எனக்கு இதுதான், இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா? அடுத்து டாஷ் பிகம் கசகஸ்தான் நியூ பிரைம் மினிஸ்டர், கசகஸ்தானோட நியூ பிரைம் மினிஸ்டர் யாரை போடப்பட்டிருக்கார்? உங்களுக்கு ஆன்சர், அலிகான் சமைலவ். சிறப்பு. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் ரேங்கிங் 2022, இந்தியாவோட பாஸ்போர்ட் ரேங்க் 83, டாப்ல யார் இருக்கா? உங்களுக்கான ஆன்சர், ஜப்பான். சிறப்பு. ரத்தன் டாட்டா பயோகிராஃபி ஒன்று இப்போ புக் எழுத போகிறாங்க, நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட ஆத்தர் யார்? அதோட ஆத்தர் யார்? உங்களுக்கான ஆன்சர், தாமஸ் மேத்யூ. அடுத்து டாஷ் கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் 4 வில்லேஜஸ், அதாவது ரெவன்யூ வில்லேஜ்னு சொல்லி அறிவிச்சாங்க ஒரு 4 வில்லேஜை. யார் அறிவிச்சான்? எந்த ஸ்டேட், எந்த கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு? முடிஞ்சால் அந்த பேர் தெரிஞ்சால் போட்டு விடுங்க. ஏதோ ஞாபகம் இருக்கு ஓரளவுக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா அந்த பேரையும், 4 வில்லேஜ் பேர் ஞாபகம் இருந்துச்சா போட்டு விடுங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட்டு, எந்த வில்லேஜ், என்னென்ன வில்லேஜ். ஓகேவா? ஓகே ஓகே மக்களே, அவ்வளோதான். இன்னைக்கு செஷன் நல்லபடியாக முடிஞ்சு, எல்லாம் நல்லா படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா மக்களே? எது வந்தாலும் படிக்கணும் 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 சரியா? படிக்கிறது எப்பயுமே வேஸ்ட்டாக போகாது மக்களே. ஸோ அதனால் படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பாஸ் ஆகிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக படிங்க, ஃபெயில் பாஸ் ஆகிங்கன்னா படிங்க, ஃபெயில் ஆகிங்கன்னா இன்னும் ஹெவியாக படிங்க சரியா? அடுத்த தடவை ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு படிங்க சரியா? அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை எக்ஸாம் உங்கள் கையில். ஓகே தானே மக்களே? ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய். நாளைக்கு சிஏவோட உங்களை சந்திக்கிறேன். சிஏ என்றைக்குமே நிற்காது, சிஏ போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்டடீஸும் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே மக்களே, டாட்டா பாய்.